ஒரு கட்டத்தில் வந்து எங்களால் வந்து மெயின்டைன் பண்ண ரொம்ப முடியல. ஸோ என்ன பண்ணோம், ஒரிஜினல் 7 லவ் பேர்ட்ஸை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டோம். அரௌண்டு 800 to 1000 rupees எனக்கு கிடச்சிது. ஒரு நல்ல இப்போது ஒரு சின்ன ட்ராஜடி நடந்துருச்சுங்க. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் செகண்ட் கிளச்சில் ஒரிஜினல் சிக்கு ரெண்டுமே வந்து கடைசியில் வந்து இறந்துருச்சு. வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்த புது பேர் எடுத்துகிட்டு வந்து விட்ட ஒரு 1 week 2 weeks வந்து இறந்துருச்சு. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வந்த ரெண்டு கிளச்சோட பேபிஸை வந்து நான் என்ன பண்ணேன், ஆக்சுவலி விற்றுட்டேன் அதை பற்றியும், அதுக்கப்புறமா வந்து பேலன்ஸ் அந்த ரெண்டாவது கிளச்சில் எத்தனை லவ் பேர்ட்ஸ் நான் வச்சிட்ருந்தேன், புதுசாக லவ் பேர்ட்ஸ் ஒன்று ஒரு பேர் வாங்கினேன், அதுக்கப்புறமா என்னோடய சிக்ஸுக்கு என்ன ஆச்சு, ரெண்டு சிக்ஸ் இறந்துருச்சு, அது ரொம்பவே ஹார்ட் பிரேக்கிங்கான ஒரு சுச்சுவேஷன். இதை பற்றிலாம் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மேபி நீங்கள் பழைய வீடியோஸ் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோஸ் ஒன்றும் நல்லா புரியும். ஸோ கடைசியாக நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய சிக்ஸு பேரண்ட்ஸு எல்லாம் சேர்ந்து நாங்கள் வீட்டில் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ரிலாக்ஸிங்காக வளர்க்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணி வளர்க்க ஆரம்பித்தோம். இருந்தாலும் அதோட நேச்சரை தடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கூண்டுலாம் வைக்காமல் வெறும் பார்த்துட்டே மட்டும் இருக்கலான்னு விடலை. சரி, நெஸ்ட் பாக்ஸு, அதுக்கு தேவையான வசதிகள், ப்ராப்பர் ஃபுட்டு, நியூட்ரிஷன் எல்லாமே கொடுத்துட்டு தான் இருந்தோம். ஒரு கட்டத்தில் வந்து எங்களால் வந்து மெயின்டைன் பண்ண ரொம்ப முடியல. ஸோ என்ன பண்ணோம், ஒரிஜினல் பேரண்ட்ஸ் நாங்கள் வாங்கிட்டு வந்த அந்த ப்ளூ அண்ட் எல்லோ பேரை வந்து அலாங் வித் அதோட சிக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டு விற்றோம். ஒரு பேர் வந்து அரௌண்ட் 250 rupees வாங்கிட்டாங்க. 7 லவ் பேர்ட்ஸை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டோம். அரௌண்டு 800 to 1000 rupees எனக்கு கிடச்சிது. ஒரு நல்ல அமௌண்ட்டு தான் வச்சுக்கோங்களேன், பட் அது பிரச்சனை இல்லை. நான் வந்து செகண்ட் கிளச்சில் நான் அழகாக ஹேண்ட் டைம் பண்ணேன். 4 chicks மட்டும் வச்சுட்டு பேரண்ட்ஸு, செகண்ட் கிளச்சோட 2 chicks, அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு கிளச்சோட மிச்சம் 3 chicks எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு நான் வந்து விற்றுட்டேன். இப்போது ஒரு சின்ன ட்ராஜடி நடந்துருச்சுங்க. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் செகண்ட் கிளச்சில் ஹேண்ட் டைம் பண்ண 4 chicks வீட்டில் வந்து அலட்சியம் காரணமாக கையில் ஜாலியாக விளையாடின்ட்டுருப்போம், ஒரு ஒயிட் கலர் சிக்கு, இப்போ நீங்கள் பார்க்குற அந்த சிக்கு வந்து கையிலேருந்து பறந்து அப்படியே ஜன்னல் பக்கமாக போய் உட்காந்துது. நீ வாடா வாடான்னு எவ்வளோ கூப்பிட்டோம் கேட்காம ஜன்னல்லேருந்து வெளில பறந்து போயிடுச்சு ஒரே செகண்டில். அதுக்கப்புறம் வந்து நானும் மாடியில் போயிட்டு கீழே போய்ட்டு எவ்வளோ கூப்பிட்டு பார்த்தேன், கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை. எங்கள் வீட்டை சுற்றி கொஞ்சம் இந்த பறந்துங்க காக்காங்கெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஆப்வியஸ்லி அதை வந்து காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குங்க, இருங்க. ஹேண்ட் டைம் பண்ணும்போது எல்லா ஜன்னலையும் ஃபேனையும் ப்ராப்பராக ஆஃப் பண்ணிவிட்டு ஹேண்ட் டைம் பண்ணுங்கள். இப்போ வந்து 2 pairs வச்சுக்கலான்னு சொல்லி 4 lovebirds செகண்ட் கிளச் வந்து வச்சுட்டு இருந்தது, ஒன்று வந்து பறந்து போயிடுச்சு. இப்போ நாங்கள் என்ன பண்ணோம், சரி மியூட்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது பேர் வந்து கடையில் போய்ட்டு வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு எங்ககிட்ட அந்த 3 ஒரு மேலே மட்டும் கொடுத்துட்டு ஒரு பேர் என்னோடய சிக்கு, இன்னொரு ஒரு பேர் வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அதை வந்து கலந்து விடலாம், அதாவது என்னோட சி மேலேயும் புதுசாகிட்டு வந்த ஃபீமேலையும் வாய்ஸ் வருஷாக கலந்து விடலான்னு சொல்லி நான் இந்த கேஜே வந்து பாதியாக தடுத்து ட்ரை பண்ணேன். அதை நீங்கள் பார்ப்பீங்க அந்த வீடியோவில். பட் ஆனால் என்ன ஆச்சுன்னா, என்னோட சிக்கு ரெண்டுமே வந்து மிச்சம் ரெண்டு புதுசாக வந்த பேர் கூட இணையவே இல்லை, அதுங்களே ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து ட்ரை பண்ணி என்ன ஆச்சுன்னா, கடைசி வரைக்கும் அதுங்க வந்து புதுசாக வாங்கிட்டு வந்ததில் ஜாயினே ஆகலை. இப்போ நான் சொல்கிறது ரொம்ப 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 முக்கியமான தகவலுங்க. இப்போது ரொம்பவே வந்து எனக்கு ஒரு சேடான விஷயம் நடந்தது. என்னோட ஒரிஜினல் சிக்கு ரெண்டுமே வந்து கடைசியில் வந்து இறந்துருச்சு. வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்த புது பேர் எடுத்துகிட்டு வந்து விட்ட ஒரு 1 week 2 weeks வந்து இறந்துருச்சு. ஒன்று விட்டு ஒரு நாள் இறந்துருச்சு. எனக்கு ரொம்பவே முடியலைங்க, எனக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுச்சு. எனக்கு கையில் தூக்கி குழந்த மாதிரி வளர்த்தது. அப்புறமா நான் வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நான் நண்பர்கள் மிச்சம் யூடியூப் சேனலில் பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, புதுசாக ஒரு பேர் நீங்கள் வெளியிலேருந்து வாங்கிட்டு வரீங்கன்னா அதை வந்து கண்டிப்பாக ஒரு வாரமோ 2 வாரமோ தனி கேஜில் வச்சு உங்கள் வீட்டில் பழகிட்டு அதுக்கப்புறமா தான் உங்களோட எக்ஸிஸ்டிங் சிக்கோடு எடுத்து விடணும், நீங்கள் எடுத்தவொடனே விட்டது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அது ரொம்பவே வந்து நான் அதை வீடியோ கூட எடுக்கல, ஒரு ஃபோட்டோ கூட என்னால் எடுக்க முடியல. ரொம்பவே கஷ்டத்தில் அதை எடுத்துகிட்டு போயிட்டு என் வீட்டு தோட்டத்தில் வந்து நான் பொதைச்சிட்டேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறதோட புதுசாக ஒரு பேரோ ஏதோ வாங்கிட்டு வரீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 weeks வந்து அதை தனியாக ஒரு கேஜில் தனிமைப்படுத்தி வச்சுட்டு உங்கள் வீட்டு என்வாயன்மெண்ட், அது வந்து வெளியிலேருந்து வருது இல்லையா, அதில் டிசீஸ் எதாவது கேரி பண்ணிட்டு வருதா என்னான்னு தெரியல. நல்லா இருந்ததுங்க, நல்லா இருந்தது திடீர்னு இறந்துச்சு, ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான தகவல் நான் ஷேர் பண்ணுவேன் கண்டிப்பாக. இப்போது நீங்கள் வந்து வியூஸ் நிறைய
என் சேனலில் போகுது. ரொம்ப 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 நன்றி. உங்களோட ஆதரவு இல்லாமல் கண்டிப்பாக எனக்கு ஊக்கமும் இருக்காது. எனக்கு வந்து ஆதரவு கொடுத்தது ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். பாய் பாய்.